வச்சு கஸ்டமர் வந்து ஓனர்கிட்ட தூங்கி கொடுப்பாங்க சர்வீஸ் பண்ண சொல்லி. ஓனர் வந்து அதை வச்சு அவங்க சர்வீஸ் பண்ண சொல்ல ஏதோ ஒரு ஸ்டிப்போ இல்லை கண்டி டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்க சொல்ல வந்து இப்போ நான் புது பையன் வச்சு நான் என்கிட்ட கொடுத்த நான் ரெடி பண்ண சொல்லி நான் வெளியே போக சொல்லும். சம்பளம் பார்த்தா அவங்க செய்யற வேலைன்னா 3000 ரூபாய் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த 3000 ரூபாயிலே இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு அந்த போய் சொல்லுவாங்கல்ல அது வந்து பயிச்சுப்பாங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு இந்த மாதிரி 6 மாசமா வந்து எனக்கு வந்து சம்பளமே கொடுக்காம நான் வேலை செஞ்சுட்டேன். பாருங்க அதிகமா ஆசைப்படாதீங்க, ஏமாத்தாம நேர்மையா இருந்தாலே போதும், 1000 ரூபாய் வாங்கினா போதும். அந்த மாதிரி தான் பிசினஸ் வந்து நல்லா வளர்ந்து வரும். வணக்க மக்களே, நான் உங்களை எடுத்து நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம இப்போ வந்துருக்கோம் வேலூர் தான் வந்திருக்கோம். எதுக்காகடா வேலூர் வந்துட்டீங்க கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நம்ம சேனல்ல வந்து ஒரு பிசினஸ் டே வந்து சாதித்தவங்க வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இனி வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுட்டு இருக்க ஒரு பிசினஸ் பண்ற நம்ம நண்பரை தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த மொபைல் சர்வீஸ் சென்டர் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவர் பிசினஸ்ல அவர் சந்திச்ச சக்சஸ், அதுக்கப்புறம் அவர் கடந்து வந்த அந்த கஷ்ட பாதைகள் எல்லாத்த பத்தியும் பேச போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நம்ம வீடியோஸ்ல இருக்கு. ஸோ வீடியோஸ் இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க மக்களே வீடியோல போகலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ ப்ரோ உங்க பேரு, நம்ம நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிருக்கோம். என் பேர் வந்து தமிழ் செல்வன். நான் படிச்சது வந்து பிஏ டிஃபென்ஸ் படிச்சிருக்கேன். நான் வந்து என்னோட ஒர்க் வந்து மொபைல் சர்வீஸ் பண்றதுதான், 7 இயர்ஸா வச்சுட்டு இருக்கேன். ப்ரோ இப்ப நீங்க வந்து டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, டிகிரில இருந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் ஷாப் உங்களுக்கு எப்படி போயிருப்பாச்சு? அதை வச்சு நான் படிச்ச படிப்புக்கு வந்து வேலை கிடைக்கல. நான் தேடி போனேன், அதனால முயற்சி பண்ணேன், அதனால கிடைக்கல. அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எலக்ட்ரிக் ஒர்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மொபைல் சர்வீஸ்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சின்ன வயசுலேருந்து, அதனால அந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். ஓகே. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருந்தாலும் இதை கற்றுக்கணும்னு இருப்பேன் ப்ரோ. நீங்கள் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே கற்றுக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி போய் கற்றுக்கிறீங்க ப்ரோ? அதில் என்னென்ன ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க கஷ்டங்களை? நான் முதல்ல வந்து பெங்களூருக்கு போனேன் சர்வீஸ்க்கு, இதுன்னு கற்றுக்கிறதுக்குனே போனேன் நான். அங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லலை எனக்கு. கஸ்டமர் வந்து ஓனர்கிட்ட தூங்கி கொடுப்பாங்க சர்வீஸ் பண்ண சொல்லி. ஓனர் வந்து அதை வச்சு அவங்க சர்வீஸ் பண்ண சொல்ல ஏதோ ஒரு ஸ்டிப்போ இல்லை கண்டி டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்க சொல்ல வந்து இப்போ நான் புது பையன் வச்சு நான் என்கிட்ட கொடுத்த நான் ரெடி பண்ண சொல்லி நான் வெளியே போக சொல்ல அவன் இதை டேமேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு பொய் சொல்லிடுவாங்க. கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை வந்து அனுபவிச்சிருக்கேன். அது இல்லாமல் அந்த செலவெல்லாம் வந்து எவ்வளோ ஆகுதோ அது வந்து என் மேலே தான் வச்சுடுவாங்க, நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் என்னோட சம்பளம் பார்த்தோன்னா அங்கே செய்கிற வேலைன்னா 3000 ரூபாய் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த 3000 ரூபாயிலே இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு அந்த பொய் சொல்லுவாங்கள அது வந்து பயிச்சுப்பாங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு இந்த மாதிரி 6 மாசமா வந்து எனக்கு வந்து சம்பளமே கொடுக்காம நான் வேலை செஞ்சுட்டேன். தொழிலும் கற்றுக்கும் கொடுக்கல, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரகிளை தாண்டிங்க 6 மாசம் போச்சு, அதுக்கப்புறம் எப்போ ப்ரோ இந்த ஷாப் ஓப்பன் பண்ணீங்க? இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த கடை ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? அதை வச்சு நான் 2019 வந்து கடை ஓப்பன் பண்ணேன். அதை வச்சு இந்த கடை வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50000 ஆச்சு. அதை வச்சு சர்வீஸ் பண்ணுற டூல்ஸுக்கு மட்டும்தான் அதிகமாகச்சு செலவு, மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு போல ஏன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உங்கள் ரிலேட்டிவ்லாம் கேட்டிருப்பாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி ப்ரோ ஃபேஸ் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லை கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, சொந்தக்காரங்க கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இது இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். அதை வச்சு எங்கள் அம்மா வந்து வேணான்னு சொன்னாங்க. அதை வச்சு எங்கள் அப்பா வந்து இதே மாதிரி எலக்ட்ரிக் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பாவோட ஜீன் அப்படியே வருது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் இதுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அது இல்லாமல் கூட இதை வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து சித்தப்பாலாம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு, நினைக்கிறாங்க. நான் வந்து என்னோட கடையில் வந்து 50 ரூபாய் வாங்குறேன். என்னோட வருமானத்தில் அதுக்கு அந்த 50 ரூபாய் வந்தால் போதும், அதிகமாக சொல்லி வேணாம். 50 ரூபாய் என்னோட லாபம் வச்சு போதும், அதிகமாக வாங்காதீங்க, இது வரைக்கும் இருந்தாலும் போதும். அதாச்சும் ஒரு கஸ்டமர் வரு
மைக் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வராங்க. மேக்ஸிமம் மற்ற கடையில் 100-150 வாங்குவாங்க. இப்போ என் கடையை பார்த்தீங்கன்னா 50 ரூபா வச்சு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி மற்ற கடைகளும் 50 ரூபா வச்சு கம்மியான லாபத்தை பார்த்தாலே போதும். அதை வச்சு நீங்கள் கம்மியாக எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு தெரிய வருவாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லாபமாக மட்டும் பாருங்கள், அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஏமாற்றாமல் நேர்மையாக இருந்தாலே போதும், ஒரு 50 ரூபா வாங்கினா போதும், அந்த மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் வந்து நல்லா வளர்ந்து வரும். ப்ரோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி நமக்காக வந்து உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போ உங்கள் கடை இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகும், நாங்களும் ஸ்டே பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து வீடியோஸ் முடிச்சாச்சு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ஒரு ஃபீல் வந்து நம்ம வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறேன். நான் நம்ம சேனலையுமே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ஃப்ளன்ஸ் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. ஓகே மக்களே, பாய்.